நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் இருக்கிறதுலே கஷ்டமான பாடலை தேர்ந்தெடுத்து அதை அற்புதமாக பாடியதை நிறைய முறை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்குற திறமையான போட்டியாளர் தான் ஸ்ருதி. அவங்க இந்த வாரம் நடக்கிற இசை நான் இளையராஜா ரவுண்ட்லேயும் அப்படிப்பட்ட ஒரு பாடலை, அதாவது நிறைய பேர் பாடுறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்க ரொம்ப கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அதில் இருக்க எமோஷன்ஸ் கொஞ்சம் கூட குறையாத வகையில் அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே செம்ம சூப்பராக பாடியாதி அங்கிருந்த எல்லா நடுவர்களையுமே கண்கலங்க வச்சிருந்தாங்க. நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் கிட்டத்தட்ட கடந்த 50 ஆண்டுகளாக இசையுலக ஆட்சி செஞ்சுட்டு வர இசை நான் இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில் அதிலும் குறிப்பாக கேட்டா மனதை சுமையாக்குற சோகமான பாடல்களுக்காக இசை நானியின் கேட்கக்கூடாத பாடல்கள் ரவுண்ட் நடக்குது. இது வழக்கம் போல ஆங்கர் மாக்காப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு பாடகர் மனோ, அனுராதா ஸ்ரீராம், சுயாதா மோகன் மற்றும் ஷான் ரோலன் அவர்கள் நடுவர்களாக வந்திருக்காங்க. இந்த வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 10 போட்டியாளர்கள் எல்லாரும் ஒரு முறை கேட்டா மனதை விட்டு நீங்காத ரொம்ப எமோஷனலான சோக பாடல்களை எடுத்து அதை ரொம்ப மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்காங்க. அது குறிப்பாக நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு வாரமும் ரொம்ப சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து அற்புதமாக பாடியதை நிறைய முறை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கின திறமையான போட்டியாளர் ஸ்ருதி அவர்கள் இந்த வாரம் நடக்கிற இசைநானியின் கேட்கக்கூடாத பாடல்கள் ரவுண்டில் கமலஹாசனுடைய ஏராம் படத்தில் இசைநானி இளையராஜாவோட இசையில் ஆஷா போஸ்லே மற்றும் ஹரிஹரன் அவர்கள் பாடிய நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி என்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அதை அச்சு அசல அப்படியே ஆஷா போஸ்லே மாதிரியே பாடி ரொம்பவே சூப்பராக ஆசித்திருந்தாங்க. இந்த அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோன்னே அங்கிருந்து நடுவர்களான அனுராதா ஸ்ரீராம், சுஜாதா மோகன் மற்றும் பாடகர் மனோ அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலே பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல், ஆனா அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அது ஒரு காம்படிஷன் லைவ் ஸ்டேஜ்ல பாடுறதுக்கு ரொம்பவே அசாத்தியமான திறமை வேணும், அப்படிப்பட்ட திறமை இருக்கிறதுனாலதான் நீங்க ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடியாதீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் இதுல நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லுமே ரொம்பவே சேலஞ்சிங்கான பாடலை எடுத்து அது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்த ஸ்ருதியை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடக்கிற இசைநானியின் கேட்கக்கூடாத பாடல்கள் ரவுண்ட்ல இசைநானி இளையராஜா மற்றும் ஆஷா போஸ்லே காம்போல வந்த ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அதை அற்புதமா பாடியாதி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் 10 இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.